ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது அச்சுவிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைஸியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி வித் ரசம் காம்பினேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியான இருக்குன்னு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும்னா ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம பெப்பர் சேர்க்கறதுனால ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மசாலா விட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிக்கனை வேக விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் சுண்டிடுச்சு, நடுவில் நடுவில் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு எடுத்து லைட்டாக வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்பைஸியான சிக்கன் கிரேவி வித் ரசம் ரெடி. ரசத்தோட வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இந்த காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.